கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலும் வணக்கமும். நாம் தொடர்ச்சியாக யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் நம்ம தியானிச்சுட்டு வர்றோம். யோவான் 8வது அதிகாரம் 1வது வசனம் இருந்து 11வது வசனம் உள்ள வசன பகுதியை நாங்கள் 2 பகுதிகளாக நாங்கள் பார்த்து முடிச்சிருக்கிறோம். இந்த 2 பகுதிகளையும் நாங்கள் இன்றைக்கு சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிற நாம் அறிந்திருக்க வேண்டியதும் நாம் உணர வேண்டியதுமான சில முக்கியமான குறிப்புகளை நம்ம பார்த்துட்டு நம்ம இன்றைக்குரிய பகுதிக்கு நம்ம போகலாம். ஏன்னா நம்ம போன வாரம் பார்த்தது தான் அதனுடைய சுருக்கத்தை நான் மறுபடி நினைப்பூட்டி இந்த பகுதிக்குள்ளே நம்ம போகலாம். அதாவது நம்ம பார்த்தது தெய்வம் மனிதனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தோம். ஏன் மனிதனை வந்து தெய்வம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை அப்படின்னா, அந்த ஆக்கினைங்கிறது எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது மீறுதலின் பலனால் உண்டானது தான் இந்த ஆக்கினை தீர்ப்பு என்கிறது. அதாவது பிரமாணம், அது ஒரு பிரமாணத்தினுடைய பலனாக வருகிறதான் இந்த ஆக்கினை தீர்ப்பு. முதல் மனிதனாகிய ஆதாமினுடைய மீறுதலினாலே உண்டானது ஆக்கினை தீர்ப்பாக இருக்கிறது. இது எல்லா மனிதர்களுடைய சிந்தையிலையும் அல்லது மனிதனுடைய மனதிலே ஆழமாக இந்த விஷயம் பதிந்திருந்து அவர்களை குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று சொல்லி மனசாட்சியில் இருந்தே அவங்களுக்குள்ள இந்த பிரமாணம் வேலை செய்ததை நம்ம பார்க்குறோம். அதற்கு பிறகு நியாய பிரமாணம் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தது அப்படின்னு பார்த்தோம். அப்போ மனிதன் இந்த ஆக்கினை தீர்ப்பில் இருந்து அவன் தப்பித்து கொள்ளும்படியாக அல்லது தன்னை தப்புவித்து கொள்ளும்படியாக தெய்வம் வைத்த திட்டம்தான் குமாரனுங்கிற ஸ்தானத்தில் தெய்வமே வந்து முதல் மனிதனுடைய மீறுதலுக்கான பரிகாரம் சிலுவையிலே நடத்தப்பட்டது. அதை எந்த ஒரு ஆத்துமா விசுவாசிக்கிறதோ அந்த ஆத்துமா ஆக்கினை தீர்ப்பில் இருந்து விடுதலையாக்கப்படுகிறது. எந்த ஒரு ஆத்துமா அந்த விசுவாசம் என்கிற நிலைக்குள்ள வராமல் இருக்கிறதோ அது ஆல்ரெடி ஆக்கினை தீர்ப்புக்குள்ளே தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாச்சு, இயேசு கிறிஸ்து செய்த காரியங்களையும் விசுவாசித்தாச்சு, அதுக்கு பிறகு எப்படி ஆக்கினை தீர்ப்பு வருகிறது அப்படின்னா, நாம் ஆவியின்படி நடவாமல் மாம்சத்தின்படி நாங்கள் நடக்கிற பொழுது நமக்கு இந்த பிரமாணம் நமக்குள்ளே வேலை செய்யுது. ஏன்னா நமக்குரிய பிரமாணம் ஆவியின் ஜீவனுடைய பிரமாணம். அப்போது இந்த ஜீவனுடைய பிரமாணத்தின்படி நம்ம ஆவியில் நடத்தப்படும் போது தான் இந்த ஆக்கினை தீர்ப்பு இல்லாதபடிக்கு நாங்கள் இளைப்பாறுதலும் சமாதானமாக இந்த பூமியிலேயே நம்மளால் வாழ முடியும் ங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நீ போ பாவம் செய்யாதே அப்படின்னு பகுதியை நம்ம பார்த்தோம். அதாவது அன்று இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவமாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால தான் நியாயப்பிரமாணத்தில் இப்படியாக எழுதி இருக்கிறது அப்படின்னு அவங்க அதை சுட்டி காட்டின நிலையை நம்ம பார்த்தோம். ஆனால் முதல் மனிதன் தகப்பன் என்று சொல்லக்கூடிய அல்லது பிதா என்று சொல்லக்கூடியவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் அவருடைய வார்த்தையை புறம் தள்ளினபடியினாலே அந்த பாவம் என்கிற நிலை உண்டானது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏதேனில முதல் மனுஷனால தான் இந்த பாவம் என்கிறது வந்தது அப்படின்னு பார்க்குறோம். இந்த மனிதன் தன் நிலையை மறந்து விசுவாசியாமல் போனபடியினால அந்த பாவம் எல்லாரையும் ஆண்டு கொண்டது அப்படின்னு பார்த்தோம். இந்த தான் பாவி என்கிற உணர்வு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் தன்னுடைய மனசாட்சியிலேயே அது குத்தப்பட்டவர்களாக அல்லது அவருடைய மனசாட்சியும் கூட என்ன கொடுத்து சாட்சி கொடுத்து வந்தது. அந்த ஒரு உணர்வை அவர்களுக்கு சாட்சி கொடுத்து வந்தது என்று நம்ம பார்க்குறோம். அதுக்கு பிறகு இந்த முதல் மனிதனுடைய மீறுதலுக்கான பரிகாரம் சிலுவையில் நடந்து முடிந்ததும் அதை விசுவாசிக்கிற ஒரு மனிதன் நீதிமான் ஆக்கப்படுகிறான் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம எல்லாமே இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம், நாங்கள்லாம் நீதிமான்களாக இருக்கிறோம். இப்போ நம்ம செய்யக்கூடிய பாவம் என்கிறதான நிலையை குறித்தும் பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு பாவம் தவறு என்கிறது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் தெரியாமல் தவறையும் பாவம் என்று சொல்லுவாங்க. ஆனால் சத்தியத்தின்படி நம்ம பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும்
அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக சிந்திய இரத்தத்தை விசுவாசியாமலும் அவர் நமக்கு கொடுத்த கிருபையின் ஆவியானவரை அல்லது கிருபையின் ஆவியினால் நமக்கு அருளப்பட்ட மகா பொக்கிஷங்களாக இருக்கிற காரியங்களெல்லாம் நாங்கள் விசுவாசியாமல் போவோமாக இருந்தால், அதை புறக்கணிப்போமாக இருந்தால் நாங்கள் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். அதுதான் நாங்கள் எபிரியருக்கு நிருபம் 10:26-29 வரைக்கும் உள்ள பகுதியில் நம்ம பார்த்தது. அப்போ இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவ விசுவாசியாமல் அவருடைய இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாக இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுதான் பாவமாகிறதுக்கு அவன் அடைய போகிற ஆக்கினை தீர்ப்புக்கு எல்லை கிடையாது. அதை விவரித்து சொல்லாமல் அதை நீங்களே யோசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுகிற நிலையை பார்த்தோம். இந்த இரண்டு பகுதிகளும் நாங்கள் 2 வாரங்களில் பார்த்தோம். இதை குறித்து தான சத்தியத்தை நாங்கள் அறிந்திருக்கும் போது தான் எங்களுடைய மெய்யான ஆத்தும மனிதனில் நாங்கள் விடுதலையோட இளைப்பாறுதலாக இந்த பூமியில் வாழ முடியும். இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று அது சொன்னது யூதர்கள் மத்தியில் சொல்லியிருந்தாலும் எல்லா மனிதனுக்குள்ளேயும் இந்த பாவத்தினுடைய பலன் அவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பாரம் சுமந்து கொண்டு தான் இருந்தாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வருகிறவர்களுக்கு என்னவா இளைப்பாறுதல் உண்டு சொல்லுகிறாரு. அந்த இளைப்பாறுதலை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆக்கினை தீர்ப்பை குறித்தும் இந்த பாவத்தை குறித்ததான சத்தியத்தை நாங்கள் அறிந்திருந்தால் மட்டும்தான் இளைப்பாறுதலும் சமாதானமான ஒரு வாழ்க்கையை எங்களால் அனுபவிக்கவும் வாழவும் முடியும். இது நம்ம போன வாரம் பார்த்ததனுடைய சுருக்கம் அல்லது நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான பகுதியாக இருந்தது. இந்த வாரம் நாங்கள் பார்க்க இருக்கிறது யோவான் 8:12 இருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். 12-30 வரைக்கும் உள்ள வசன பகுதி. முதல்ல நாங்கள் வசனங்களை வாசித்த பிறகு ஒவ்வொரு வசனங்கள் வழியாக நாங்கள் அறிய வேண்டிய காரியங்களை அறிந்து கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:12 அவருடைய 12வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாயிருக்கிறது, ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள். நீங்கள் மாம்சத்திற்கேற்றபடி நியாயந்தீர்க்கிறீர்கள், நான் ஒருவனையும் நியாயந்தீர்க்கிறதில்லை. நான் நியாயந்தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும், ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். 2 பேருடைய சாட்சி உண்மையென்று உங்கள் நியாயப்பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறதே. நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாயிருக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள், உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். தேவாலயத்தில் இயேசு உபதேசம் பண்ணும்போது தரும பெட்டி இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார். அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்றார். அப்பொழுது யூதர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்கிறானே, தன்னைத்தான் கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக்கொண்டார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நான் அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லியிருக்கிறவர்தான், உங்களை குறித்து பேசவும் நியாயந்தீர்க்கவும்
எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர். நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன் என்றார். பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவரென்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். 12 வசனம், மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி அப்படிங்கிற பகுதியை பார்க்குறோம். இது எப்போ அப்படின்னா, 7வது அதிகாரத்தினுடைய ஆரம்பத்தில் நம்ம என்ன பார்த்தோம், கூடார பண்டிகையினுடைய நாட்கள் சமீபமாக இருக்குது. பண்டிகை ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாருமே பண்டிகைக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பண்டிகைக்கு ஸ்டார்டிங்கில் போகலை. பண்டிகை நடந்து கொண்டிருக்கிற பொழுது பாதி பண்டிகையில் தான் போகிறாரு. அந்த பாதி பண்டிகையில் இருந்து அந்த பண்டிகை முடிகிற வரைக்கும் உள்ள சம்பவம் தான் இந்த 7வது 8வது அதிகாரத்தில் உள்ள காரியங்களாக இருக்கிறது. இப்போ இந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணுடைய சம்பவங்கள் முடிந்த பிறகு என்ன சொல்கிறாரு, அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, என்ன சொன்னார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்கிற வார்த்தையை சொன்ன பிறகு அடுத்தபடியாக இன்னொரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக வெளிப்பட்டதுக்கான நோக்கமே இதுதான். என்ன, மனிதன் என்கிறவன் இந்த ஜீவ ஒளியை விட்டு பிரிந்திருக்கிறான், இருளின் ராஜ்யத்தில் இருக்கிறான். இந்த இருளின் ராஜ்யத்தில் இருக்கிற மனிதனை ஒளியின் ராஜ்யத்துக்கு கொண்டு வரும்படியாக யோவான் 1:1-4 உள்ள பகுதியில் நம்ம பார்க்கும்போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அதாவது மகா பிரம்மாண்டமான சக்தியாயிருந்த அந்த தெய்வத்துவம் அவர் என்கிற நிலையில வார்த்தை மாம்சமாகி, எதற்கு மாம்சமாகி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த அந்த பரிமாற்றம் எதற்காக அந்த பரிமாற்றம் எடுக்கப்படுதுன்னா, அவர் ஜீவன் உள்ளவராக எதற்காக வருகிறார்னா, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதனுக்கு ஒளியாயிருந்தது. மனிதனுக்கு ஜீவனையும் ஒளியையும் கொடுக்கும்படியாகத்தான் அவர் அந்த தெய்வத்துவம்ங்கிற நிலையில் இருந்து அடுத்த ஸ்தானம் அல்லது அடுத்த பரிமாணத்தை எடுத்து இந்த பூமியில் வெளிப்பட்டாருன்னு பார்க்குறோம். அதைத்தான் நீங்கள் என்ன சொல்லுகிறாருண்டா, நான் உலகத்துக்கு, அதாவது உலகத்துக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருக்கும், அதனால சொல்லுகிறாரு, எந்த மனிதனையும் பிரகாசிக்கிறதான மெய்யான ஒளி, நம்முடைய குரூப்போட பேரு கூட அதுதான் இல்லையா. அப்போ அந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் வந்து அந்த ஒளியை அடையணும், ஜீவனை அடையணும்னா அவன் என்னை பின்பற்ற வேணும் அல்லது என்னை விசுவாசிக்க வேண்டும். அதை அந்த நிலைக்குள்ள எந்த ஒரு ஆத்துமா உட்பட்டு வருகிறதோ அந்த ஆத்துமாதான் ஜீவனையும் ஒளியையும் அடைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே விவரிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ சில நடவடிக்கைகளை நம்ம வாசித்தோம்னா என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, இருளின் ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்கள் ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள வரும்படியாக இந்த இருளின் அதிகாரத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு இந்த எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளிங்கிறது இந்த மனிதனுடைய உள் உணர்விலேயே அந்த ஒளி பிரகாசிக்கும் போது அவன் அறிவொளியை அடைகிறான். தன்னை குறித்தும் இந்த உலகத்தை குறித்தும், தன்னை படைத்த தெய்வீகத்தை குறித்தும், இந்த பூமியில் நான் ஏன் உண்டாக்கப்பட்டேனுங்கிறதான அறிதலை எல்லாம் ஒரு ஆத்மாவால் அடைய முடியுது. அப்போ இருளில் இருக்கிற அந்த நிலையை பார்க்கும்போது மனிதனால் கிளாரிட்டி இல்லை, ஒரு தெளிவு கிடையாது. ஏன் பிறக்கிறோம், கடவுள்னா யாரு,
நம்ம படைப்புகளையே கடவுள் அப்படின்னு சொல்லியெல்லாம் ஒரு காலத்தில் நாமும் கூட வழிபட்டோம். அப்போ இந்த அறியாமைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னா இருளின் ராஜ்யம். காரணம், பிரகாசமுள்ள மனக்கண் குருடாக்கப்பட்டபடினால அந்த உள்ளான மனிதன் எப்படி இருக்கிறான்னா இருளில் தான் இருக்கிறான். நம்ம வெளியில தான் வந்து நமக்கு மகா பிரம்மாண்டமான சூரியன் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. இன்னைக்கு அதாவது அறிவு வளர்ந்து விஞ்ஞானம் வளர்ந்து இன்னைக்கு நவீன விதமான மின் குமிழ்கள் அதெல்லாம் நாம் இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நம்ம வந்து போட்டு எவ்வளவு பவர் வேணுமோ அந்த அளவுக்கு பவர் உள்ள லைட் எல்லாம் நம்ம போட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் வெளியில தான், ஆனால் மனிதன் என்கிறவன் உள்ளான ஆத்மா. இந்த உள்ளான மனிதன் என்கிற அந்த ஆத்மாவில் என்ன இல்லைன்னா வெளிச்சம் கிடையாது, அவன் இருளில் இருக்கிறான். அந்த இருள் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவனுடைய மனக்கண் குருடாக்கப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு எல்லாமே இந்த கண் பார்வை இல்லாதவர்களுடைய நிலையை கொஞ்சம் நம்ம சற்று நிதானித்து பார்த்தோம்னா அவங்களுக்கு எல்லாமே இருளாக தான் இருக்கும். இப்போ நம்மளால் அந்த வித்தியாசம் தெரியும், பகலில் வந்து எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, நைட்டில் வந்து எவ்வளோ இருளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இருளை கூட பிரித்து சொல்லுவோம். கும்முன்னு இருட்டாக இருக்குது, கார் இருளாக இருக்குது, இந்த மாதிரி நம்ம வந்து பிரித்து பிரித்து இருளை பற்றி சொல்கிறோம். என்ன காரணம்னா எங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது, அந்த பார்வையின் அடிப்படையிலாக இந்த இருளை நாங்கள் பிரித்து பிரித்து நாங்கள் சொல்கிறவங்களாக இருக்கிறோம். ஆனால் இதுவே பார்வை இல்லாதவனுக்கு நம்ம கிட்ட கேட்டோன்னு சொன்னால் அவர் ஒரே வார்த்தை தான் சொல்வார், எல்லாமே கருப்பாக இருட்டாக இருக்குது. அந்த கருப்புங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா கலரு கூட அந்த பார்வை இல்லாதனால தெரியாது, எல்லாம் அவங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போது நம்ம வந்து வெளியில் வந்து நான் பார்க்குறேன், எல்லாம் தெரியுது எனக்கு, கலர் கலராக தெரியுது, எல்லாம் தெரியுதுன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா. இந்த உலகத்தில் உள்ள காரியங்களையெல்லாம் நாங்கள் வந்து எங்களோட கண்களினால் பார்த்து வர்ணிக்கிறோம். கவிதைகள் படிக்கிறாங்க இல்லையா, கவிதைகள் எழுதுகிறவர்கள் எல்லாமே இந்த கண்களில் பார்த்து அவங்களுக்குள்ள அந்த சிந்தனா சக்தி வந்து அவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட விஷயங்களை தோற்றுவிக்கும் போது அவர்கள் அதை எழுத்தின் வடிவிலாக, சிலர்கள் இசையின் வடிவிலாக இப்படியாக அதை அவர்கள் வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ பார்வை அடைய முடியாத ஒரு மனுஷனால் எதையுமே பார்க்க முடியாதனால அவங்களால் அதை சொல்ல முடியாது இல்லையா. அதே போல் உள்ளான மனிதனுடைய மனக்கண் குருடாக்கப்பட்டிருந்ததுனால தெய்வத்துவத்தின் காரியங்களை அவங்களால பார்க்க முடியாம இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நிலையில இருக்கிறவர்களுக்கு அந்த மனக்கண் திறக்கப்பட்டிருக்கு. அதை பிரகாசமுள்ள மனக்கண் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இந்த பிரகாசமுள்ள மனக்கண் திறக்கப்படணும் என்றா கிறிஸ்து என்கிறதான ஜீவ ஒளி, அந்த மெய்யான ஒளி, அந்த ஒளியினுடைய வெளிச்சத்துல தான் நான் பார்க்க முடியும். இப்போ எப்படி சூரியன் உதிக்கும் போது அந்த சூரிய வெளிச்சத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் என்னுடைய கண்கள் பார்த்து சொல்கிறதோ அதே போல் என்னுடைய உள்ளான மனிதனில் கிறிஸ்து என்கிறதான மெய்யான ஒளி என்னுள்ளே பிரகாசிக்கும் போது அந்த பிரகாசத்தில் இருந்து ஒவ்வொன்றையும் குறித்து அறிகிற அறிவில பார்க்கிற விதத்தில் பார்க்கும்போது நான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக நான் மாறுறேன். இதை கொடுக்கறதுக்காகத்தானே அவர் இந்த பூமிக்கு வந்தாராம். ஏன்னா சொல்றாரு, நான் உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதுக்கு வரல, நான் உங்களை நியாயம் தீர்க்கிறதுக்காக நான் வரல. எதுக்கு வந்தேன்னா இருளில் இருக்கிறீங்க, உங்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்கும்படியாக, அந்த வெளிச்சத்தின் மூலமாக நீங்கள் பார்க்க வேண்டிய அந்த ஆவிக்குரிய விஷயங்களெல்லாம் பார்க்கும்படியாக, உங்களுக்கான வாழ்வு எது, உங்களுக்கு இந்த பூமியில் வைக்கப்பட்ட நிலை எது, நீங்கள் யாரு அப்படின்னு சொல்லி அறிகிற அந்த அறிவுக்குள்ளாக நீங்கள் வந்து அந்த வாழ்வை நீங்கள் வாழணும், அனுபவிக்கணும் என்கிறதுக்காக தான் நான் அந்த பூமிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத பார்க்குறோம். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல், அவர் தான் மெய்யான ஒளியாக இருந்து நம்மளை பிரகாசிக்கும் போது இந்த அறியாமை என்கிற இருள், மனக்கண் குருடாக்கப்பட்ட இருள் எங்களை விட்டு நீங்கி ஜீவ ஒளியா அடைந்திருப்பானா. இந்த ஜீவ ஒளிங்கிறது வந்து எங்களுடைய உள்ளான மனிதனுக்குள்ள நடக்கிற விஷயம். இப்ப நம்ம வந்து இந்த ஒளி எங்களை ஜீவனுக்குள்ளாக நடத்தக்கூடிய, இப்ப நம்ம வந்து ஒரு சத்தியத்தை அறிகிறதுக்கு முன்னாடி
இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோன்ற நோக்கம் எங்களுக்கு தெரியாது. நம்ம எங்கேருந்து வந்தோன்னு தெரியாது, எங்கே மரிச்சதுக்கு அப்புறம் போக போகிறோன்னு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது. இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நாங்கள் தெரியாதவர்களாக அறியாதவர்களாக இருந்தோம். ஏதோ ஒரு மதம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை சொல்லி கொடுத்துச்சு, என்னென்னு செத்ததுக்கு அப்புறம் நரகம் சொர்க்கம் இருக்குது, நன்மை செஞ்சவங்களாம் சொர்க்கத்துக்கு போவாங்க, தீமை செஞ்சவங்களாம் நரகத்துக்கு போவாங்கங்கிற ஒரு 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 காரியத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதே நம்பி நம்பி வாழ்ந்துட்டு வந்தோம். ஆனால் சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்குள்ளே வரும்போது தான், நான் இந்த பூமியில் வர்றதுக்கு முன்னாடி நான் யாராயிருந்தேன், எங்கே இருந்தேன், இந்த பூமியில் நான் வாழ்கிறதுக்கான நோக்கம் என்ன, அது படைக்கப்பட்டதுக்கான நோக்கம் என்னங்கிற இந்த சத்தியங்களில் நாங்கள் அறிகிற பொழுது தான் எங்களுடைய ஜீவனை குறித்ததான அறிதல் எங்களுக்கு உண்டாகுது. அதை சத்தியத்தின் மூலமாக அறிகிறோம், அதை தெய்வத்து வந்து எங்களுக்கு அதை வெளிப்படுத்தி தருகிறது. இந்த நிலையை, இந்த பாக்கியத்தை இன்னைக்கு நமக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து வெளிப்பட்டதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்கிறாரு. இந்த நிலையை இன்னைக்கு நான் அடைஞ்சிருக்கிறேனா, இந்த ஜீவ ஒளியை நான் கொடுக்கிறவராக இருக்கிறேன், நான் அதை அருளுறுவதற்காகத்தான் நான் இந்த பூமிக்கு வந்தேன்னு அவர் சொல்கிறாரு. இப்போ நான் அவரை விசுவாசிக்கிறேன்னு நான் சொல்கிறேன் இல்லையா, நான் இந்த ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறேனா, இந்த ஒளி எனக்குள்ளே பிரகாசித்திருக்கிறதா, இந்த மெய்யான ஒளி எனக்குள்ளே பிரகாசித்திருக்கிறதா, இந்த மெய்யான ஒளி எனக்குள்ளே பிரகாசித்திருக்குமே ஆனால் நான் எப்படிப்பட்டதான ஒரு வாழ்வை இந்த பூமியில் வாழணும், இது என்கிட்ட இருக்குதா அப்படின்னு நம்மை நாமே நம்மளை குறித்து ஒவ்வொருத்தருமே தற்பரிசோதனை செய்து கொள்வோம். 13வது வசனம், அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்து தன்னை யாரென்று வெளிப்படுத்துறாரு. அவர்களுக்கு இஸ்ரவேல் மக்களுடைய நிலையிலிருந்து பார்த்தோம்னா, பங்கு பங்காக வகை வகையாக பிதாக்கள் மூலமாக என்ன செய்கிறார், தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அதாவது ஆபிரகாமில் இருந்து தான் இஸ்ரவேல் சந்ததிங்கிறதே தொடக்கம். அப்போ ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறாரு, ஈசாக்குக்கு வெளிப்படுத்துகிறாரு, யாக்கோபுக்கு வெளிப்படுத்துகிறாரு, அதுக்கப்புறம் மோசேங்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு தீர்க்கதரிசியாக என்ன செய்கிறாரு, தெய்வம் தன்னுடைய திட்டங்களை எல்லாம் அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரு, பங்கு பங்காக வகை வகையாக திருவிழா பற்றாரு. அது கூட அவங்களால புரிந்து கொள்ள முடியல, தீர்க்கதரிசிகள் சொன்னது புரிந்து கொள்ள முடியல. யோவான் ஸ்நானகன் வெளிப்பட்டு அதையும் அவங்களால உணரவும் முடியலை, புரிந்து கொள்ளவும் முடியலை. இப்போ அவரே சொல்கிறாரு, நான் யார் தெரியுமா, இருளின் ராஜ்யத்தில் இருக்கிறவங்கள ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்காகத்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போல சொல்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் உங்களை குறித்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் சொன்னாலும் நம்ப மாட்டுறாங்க, அவரே சொன்னாலும் இல்லை இல்லை நீ சொல்லக்கூடாது உன்னை குறித்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, அவர்களுக்கு அதுக்குள்ளே வர்றதுக்கான மனதில்லை, சாக்கு போக்கு சொல்கிற கூட்டம். என்ன சில நம்ம நேரத்தில் நம்ம ஊர்லனா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தவங்க வேண்டாதவங்க நம்ம பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாங்கன்னா கைப்பட்டா குத்தோம் கால்பட்டா குத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டிலலாம். அந்த மாதிரி இந்த பரிசேயர்களுடைய அப்படின்னா, ஏற்றுக்கொள்வதற்கு அவரை விசுவாசிக்கிறதுக்கு மனதில்லாததுனால, தீர்க்கதரிசி பிதாக்கள் இவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் இருக்கட்டும், அதையும் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனசில்லை, யோவான் ஸ்நானகன் சொன்னதை ஏற்றுக்கொள்ள மனசில்லை, அவரே தன்னை குறித்து சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மனதில்லை. இல்லை 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 நீங்கள்லாம் சொல்லக்கூடாது, நீ எப்படி உன்னை குறித்து நீயே சாட்சி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாயிருக்கிறது, ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன், நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள் சொல்றாரு. நான் வந்து சாட்சி கொடுக்குறேன்னா அவருதான் நமக்கு சத்தியமே, அந்த சத்தியம் தன்னை குறித்து சாட்சி கொடுக்குது. ஆனால்
அவங்க சொல்ற ஏற்றுக்கொள்ள மனதில்லாததுனால சொல்றாங்க. சொல்றாரு, என்னுடைய சாட்சி உண்மையான சாட்சியா இருக்கு. ஏன்னா என்னை அனுப்பினவர் இன்னார் என்றும், நான் யாரிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் மறுபடி யாரிடத்துல போக போகிறேன் என்கிறத குறித்ததான அறிதல் எனக்கு இருக்குது. ஆனா உங்களுக்கு அது இல்லை, அதை கொடுக்கறதுக்காக தான் நான் வந்தேன். ஆனாலும் என்னையும் ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு மனதில்லாம இருக்கிறது என்கிறத சொல்லுகிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, என்ன ஒரு மனுஷனாக தான் பார்க்குறீங்க இயேசு கிறிஸ்துவை. அவருக்குள்ளாக இருக்கிற அந்த தெய்வீகத்தின் தன்மையை அவர்களால் உணர முடியவில்லை. யாரால தெய்வீகத்தின் தன்மையை உணர முடியும் அப்படின்னா, அதை பார்க்க வேண்டுமென்று சொல்லி தேடல், வாஞ்சை, பிரயாசம், தாகம் உள்ளவர்களால் தான் அதை பார்க்க முடியும் அல்லது உணர முடியும். அதனால தான் சொல்லிருக்கிறாரு, தேடுகிறவன் கண்டடைகிறான். தேடுகிறவங்களுக்கு தான், இவர்களுக்கோ மனதில்லாத கூட்டம். ஆனாலும் தெய்வம் அவர்களுக்கு மனதில்லை என்கிறதை அறிந்திருந்தாலும், அவர் என்ன சொல்றது, பட்சபாதமாக இல்லாதபடி உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ரட்சிப்போம், எல்லாரும் அந்த ஒளியை அடையணும், எல்லாரும் அந்த நிலைக்குள்ள வரணும் என்று விரும்புகிற ஒரு நல்ல தகப்பனாக அவர் இருக்கிறார். பிள்ளைகள் என்ன தவறு செய்தாலும் நேசிக்கக்கூடிய அன்பான ஒரு தகப்பனாக இருக்கிறதுனால, அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் அவரை புறக்கணித்தாலும் அவர்களிடத்திலே தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்போதாவது அவர்கள் உணர்வடையட்டுமே அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவருடைய இருதயத்தின் கடினத்தினால ஏற்றுக்கொள்ள முடியலை. இன்னொரு காரியம் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மாம்சத்துக்கேற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள். எப்படி, என்ன யோசேப்பின் குமாரனாக, மரியாளின் குமாரனாக, ஒரு மனுஷனாக, ஒரு தச்சனாக தானே நீங்க என்ன பாக்குறீங்க? நான் பேசுகிற வார்த்தைகளை கூட உங்களால நிதானிக்க முடியல. இதுல என்ன சொல்ல வர்றாரு, இதுல என்ன ரகசியம் அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களால நிதானிக்க முடியல. அவங்களுக்குள்ள பெருமை இருந்தது. எங்களுக்கு தெரியாத வேதமா, எங்களுக்கு தெரியாத வசனமா, எங்களுக்கு தெரியாததா, நீதான் என்ன சொல்றீரு, எங்களுக்கு சொல்லி கொடுக்க போறீரு, இப்படிங்கிறதான மன மேட்டிமை பெருமை எல்லாம் அவங்களுக்குள்ள இருந்தது. இதெல்லாம் அவங்களுக்கு தடையா இருந்தது. இயேசு கிறிஸ்து வார்த்தைகளை பேசும்போது ஒரு கூட்டம் ஆவியில உயிர்ப்பிக்கப்படுறாங்க. எந்த கூட்டம் ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டாங்க அப்படின்னா, இதுல ஏதோ இருக்குது அப்படிங்கிற உள் உணர்வில் உணர்த்தப்பட்டவர்கள் அதை தீவிரமாக கேட்டார்கள். என்னால் அவருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருந்ததுன்னு சொல்றாரு. என்னுடைய வார்த்தை பிதாவினிடத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், நான் பேசுகிறது சத்தியமாக இருக்கிறது. இந்த வார்த்தை ஆவியின் ஜீவனமாயிருக்கிறது. இது ஆவியின் ஜீவனமாயிருக்கு. இது என்னுடைய ஜீவனை எதை உண்டாக்குகிறதா இருக்கிறது, என் ஆத்மாவை அது உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. நீ விசுவாசிக்கிற அந்த ஆத்மாவுக்குள்ளதான் அந்த வார்த்தையினுடைய வல்லமை, அந்த வார்த்தைக்கான வல்லமையை உணர முடியுது. இது நம்முடைய வாழ்க்கையில இது மிக சரியாக பொருந்தும். இன்றைக்கு நிறைய பேர் என்னன்னா, எங்களுடைய தோற்றத்தை பார்ப்பார்கள், எங்களுடைய வயதை பார்ப்பார்கள். நாங்கள்லாம் எத்தனை வருஷம் படிச்சிருக்கோம் தெரியுமா, எங்களுக்கு தெரியாத சத்தியமா நீ வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்க போற அப்படின்னு சொல்லி நிறைய பேரு ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதான சத்தியங்களை கூட இன்னைக்கு தட்டி கழித்து விட்டு போறாங்க. காரணம் என்னடா, மாம்சத்தின்படியான பார்வை, மாம்சத்தின்படியான தீர்ப்பு. எங்களுக்கு தெரியாதா, எங்கள் பாஸ்டர் சொல்லி கொடுக்காதத நீங்கள் சொல்லி கொடுத்துட போறீங்களா, நாங்கள் இது படிச்சிருக்கோம் அது படிச்சிருக்கோம், நாங்கள் இப்படி பார்த்துருக்கோம் அப்படி பார்த்துருக்கோம், இதெல்லாமே நம்ம பேசி பேசி தான் அன்னைக்கு அறிய வேண்டிய சத்தியத்தை அறியாமல், பெற வேண்டிய விடுதலையை பெற்று கொள்ளாமல், என்றும் நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்துல அடிமைப்படுத்தப்பட்டவர்களாக, என்ன சொல்றது, இடியப்ப சிக்கல்ல மாட்டினவங்களா நம்மளுடைய வாழ்வு இருக்கிறதுக்கு காரணம் என்னடா, இதுதான் சத்தியம் இல்லாதது தான் காரணம். அப்போ நாங்கள் சத்தியத்தை அறிய வேண்டும்ங்கிறதான தாகம் தேடல் இருக்கும் பொழுது, கர்த்தர் கழுதையை கொண்டும் பேச வல்லவராய் இருக்கிறாருங்கிறதை அறிந்திருந்தோமே, ஆனால் யார் மூலமாவது கர்த்தர் என்னோட பேசுவார், நான் அதை கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நம்முடைய இருதயத்தை நம்ம தாழ்த்தி கொண்டு, நீங்க பேசுங்கப்பா அப்படின்னு எப்போ நம்ம சரண்டர் பண்றோமோ
அப்போ நம்ம கூட கர்த்தர் இடைப்படுவார். யாரை கொண்டு பேச வேண்டுமோ அவங்கள கொண்டு பேசுவார். ஆனால் நாங்கள் தோற்றத்தின்படி பார்த்து நாங்கள் என்ன செய்கிறோம், அறிய வேண்டிய சத்தியங்களையெல்லாம் நாங்கள் விட்டுடுறோம். இது எங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறேன்னா கர்த்தர் தான் அவங்க மூலமாக பேசுகிறாரு, ஆவியானவர் அவங்க மூலமாக எங்க கூட பேசுகிறாங்க. அவங்க வெறும் வாயாக தான் இருக்கிறாங்க, சின்னவங்களாக இருக்கலாம், தோட்டத்தில் சின்னவங்களாக இருக்கலாம், வயசில் சின்னவங்களாக இருக்கலாம், நிறைய அனுபவங்கள் படாதவங்களாக இருக்கலாம், நிறைய படித்தவங்களாக கூட, சில வார்த்தைகளை கூட தெளிவாக பேச தெரியாதவங்களாக கூட இருக்கலாம். ஏன்னா ஆவிக்குரிய விஷயங்கள்லாம் வார்த்தையில் கற்றுக்கொள்றதில்லை, அது ஆவியில் உணர்கிற விஷயங்கள். இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் அறிந்து எங்களை சரண்டர் பண்ணினோம்னா நிச்சயமாக தகப்பன் நம்ம ஒவ்வொருவரோட இடைப்பட்டு பேசுவார். அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். சொல்கிறாரு, நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்குறீங்க, நான் ஒருவரையும் நியாயம் தீர்க்கிறதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி தீர்க்கிறதில்லை? அப்போ இந்த வசனத்தோடு நாங்கள் முடிச்சிடக்கூடாது. இன்னொரு விஷயம் அவர் சொல்ல வர்றாரு. இப்போ என்னென்னா, இந்த வசனத்தை வச்சுட்டு சிலர் வந்து இங்கே பாருங்கள் நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை அப்படிலாம் சொல்லி இயேசுவே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த வசனத்தை புரட்டுகிறவர்கள் அல்லது வசனத்தை கிள்ளி எடுக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு தொடராக பார்த்துட்டு வரோம். சொல்கிறாரு, நீங்கள் வந்து மாம்சத்தின்படி நியாயம் தீர்க்குறீங்க, நான் வந்து அப்படி மாம்சத்தின்படி நியாயம் தீர்க்கிறதில்லை. என்னுடைய நியாய தீர்ப்பு எங்கிறது இருக்குமாக இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இயேசுக்கிறது சொல்லுகிறாரு. 16 வசனம், நான் நியாயம் தீர்த்தால் என்னுடைய தீர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா சத்தியத்தின்படி இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்த சத்தியத்தின்படி பார்க்குறோமா, சத்தியத்தின்படி தீர்ப்பு சொல்கிறவங்களா இருக்கிறோமா அப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி உலகத்தில் நிறைய இடத்துல இந்த தீர்ப்பு எப்படி போகுதுன்னா சாட்சியை மையப்படுத்தி போகுது. சத்தியம் அங்கே கிடையாது. சத்தியம் இருக்கிற இடத்துல சாட்சி இல்லாததுனால சில இடத்துல அநியாயமான தீர்ப்பெல்லாம் கூட நிறைய பேருக்கு கிடைக்கிறது நம்ம உலகத்தில் பார்க்குறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, தகப்பனுடைய கேரக்டர் தான் பிள்ளைகளுக்கு இருக்கணும். அப்போ தகப்பன் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்குன்னா சத்தியத்தின்படி இருக்கும்பா என்று சொல்லிட்டு சொல்றாரு இயேசு கிறிஸ்து. ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாய் இருக்கிறோம். இரண்டு பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறதே. சொல்றாரு, என்னுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். நியாய தீர்ப்பு நான் மட்டும் பங்கேற்று செய்கிறதில்லை, என் கூட பிதாவும் இருக்கிறாரு. பிதா என்கிற ஸ்தானம் என் கூட இருக்குது. அந்த நிலையில தான் நியாய தீர்ப்பு நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதை அவங்களுக்கு சுட்டி காட்டுற விதமா என்ன சொல்றாரு, இரண்டு பேர் அப்படின்ற விதத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன்னா அவங்க அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ளேயே உள்ளே இருக்கிறாங்க இல்லையா. எங்களுக்கு நியாயப்பிரமாணத்தில் இப்படி இருக்குது, நாங்கள் நியாயப்பிரமாணத்தை விட்டு வரமாட்டோம், மோசே இப்படி தான் சொல்லியிருக்கிறாரு, மோசே சொல்லாத உண்டு நீ சொன்ன நாங்கள் கேட்க மாட்டோம், இந்த மாதிரியான நிலை மனநிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. சொல்றாரு, நான் சொல்றது உண்மை. என்ன உங்களுடைய நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? ஒரு காரியம் உறுதிப்பட வேண்டும் என்றால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே இது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதே போல நானும் பிதாவும்னு அங்கே அந்த ஸ்தானத்தை அவங்களுக்கு புரிய பண்ணமாதான் அங்கே ரெண்டு பேர்னு சொன்னார். அதனால தெய்வத்துவம் ரெண்டு பேரில், பிதா ஒருத்தர், குமார ஒருத்தர், பரிசுத்தாவி ஒருத்தர் இல்லை. நம்ம ஏற்கனவே இந்த யோவான் 1 நம்ம பார்க்கும்போதே நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா தெய்வத்துவம்ங்கிறது மகா பிரம்மாண்டமான சக்தியாக இருக்கிறது. மனிதனை மீட்கும்படியாக இந்த ரட்சிப்பின் திட்டத்துக்காக தான் பிதா என்றும் குமாரன் என்றும் பரிசுத்தாவி என்றும் ஸ்தானங்கள் நிலைகளை எடுத்து அங்கே வெளிப்பட்டு இந்த காரியங்களை மனிதனுக்கு விவரிக்கிறாரு. நம் அவரோட இணைக்கப்பட்டால் ஆவியிலேயே அவருடைய ஆவியும் நம் மனிதனுடைய ஆவியும் அவரோட கலக்கப்பட்டு ஆவிக்குரியவன் என்கிற நிலையில நம்ம வருகிற பொழுது அவருடைய சிந்தைய உடையவர்களாக இருந்து அந்த கிறிஸ்துவினுடைய சிந்தையில இருந்து தெய்வத்துவத்தை பார்க்கும் பொழுது, ரெண்டு பேர் மூணு பேர்லாம் இல்லை, நான் இந்த நிலையை அடைவதற்காக எனக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிற சத்தியத்தை நாம் அறியவும் உணரவும் முடியும். 18 வசனம் சொல்லுகிறாரு, நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனா இருக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார். ஏன்னா
இந்த சாட்சி கொடுக்கறதுங்கிறது அவர்களுக்கு புரியும் வண்ணமாகத்தான் மல்கி அவளே சொன்னார். என்னன்னு, நான் கர்த்தர் வெளிப்படுவதற்கு முன்பாக எலியா வந்து அவரை குறித்து சாட்சி கொடுக்கணும்னு. இப்போ அவர்களுடைய கூட்டத்தில் இருந்து அவர்களுக்குள்ளாக ஒரு மனிதனை எழுப்பி, யோவான் ஸ்நானகர் அவனை எழுப்பி அவர் சாட்சி கொடுக்குறாரு. ஆனால் யோவான் ஸ்நானனுடைய சாட்சி அவங்க ஏற்றுக்கொள்கிறதுக்கு தயாராக இல்லை. எல்லாருமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு கூட்டத்தால் ஏற்றுக்கொள்ள முடியல, ஒரு கூட்டத்தார் ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையை கேட்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப ஞானமாக பேசுகிறாரு. இவர் வந்து கல்லாதவராக இருக்கிறாரே, இவருக்கு எங்கேருந்து இவ்வளவு ஞானம் வந்தது? இவ்வளவு பெரிதான அற்புதங்கள் எல்லாம் நடக்குது. இது ஒரு சாதாரண மனுஷனால் இந்த காரியங்கள்லாம் செய்ய முடியாது. ஆனால் இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவரை போலவும் இருக்கிறது. ஒருவேளை இவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பாரோ அப்படின்னு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், இல்லைங்க இவர் கிறிஸ்து தாங்க அப்படின்னு அடித்து விசுவாசிக்கக்கூடிய ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், இவனை எப்போ கொல்லலாம், இவன் நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பேசிகிட்டு இருக்கிறான், இவன் எப்போ இதை தவறு விடுவார், எப்போ நம்மளோட நியாயப்பிரமாணத்தில் இருந்து அப்படி கொஞ்சம் நூல் விடுற மாதிரி வெளியே பேசுவார், அப்போ இவரை நியாயப்பிரமாணத்தின்படி இவரை கொன்று போடலாமன்னு எதிர்பார்த்துட்டு கூட ஒரு கூட்டம் இருந்தது. அப்போது சொல்ல, என்னை குறித்து நான் சாட்சி கொடுக்குறேன், என்னுடைய சாட்சி உண்மையான சாட்சியாக இருக்கிறது. சொல்ல, என்னுடைய நான் வந்து இப்போ என்னை குறித்து நான் சாட்சி கொடுக்கறது, யோவான் சாட்சி கொடுத்தாரு, பிதா சாட்சி கொடுக்குறாரு, அடுத்தது பரிசுத்தாவியானவரும் சாட்சி கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் சீஷர்களிடத்தில் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீங்கப்பா, நீங்கள் சாட்சியாக வாழ்வீங்கப்பா, நான் தான் அந்த மெய்யான ஒளி, நான் தான் உங்களை இருளின் ராஜ்யத்தில் இருந்து வெளிச்சத்துக்குள்ளே ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்தவர் நான் தான் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன், அது ஒரு நாள் ரியலாக நடக்கும், அப்போ நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லுகிறத பார்க்குறேன். இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுமே வந்து அவருக்கு சாட்சியாக தான் நம்ம இருக்கிறோம், நம்ம வாழ்கிறோம். இயேசு கிறிஸ்து பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையுமே இன்றைக்கி நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம தான் சாட்சியாக இருக்கு. சொன்னார் இல்லையா, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்ண்டு. இந்த சாட்சி இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் சாட்சியாக இருக்குது. இந்த வார்த்தை, இந்த சத்தியம் எனக்குள்ளாக வந்து அந்த சத்தியத்தின்படி நான் நிற்கிறேன், நான் சாட்சியாக நிற்கிறேன். இன்றைக்கி நம்ம சொல்கிற வார்த்தைகளின்படி நம்மளால் வாழ முடியுதா? கிறிஸ்தவத்தில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நானும் பார்த்தது, நானும் இந்த தப்பை சத்தியத்தை அறிவதற்கு முன்பாக நிறைய பண்ணியிருக்கேன். என்னென்னா, எனக்கே சமாதானம் இல்லாமல் இருக்கும், இயேசு உங்களுக்கு சமாதானம் தருவார் அப்படிம்போம். எனக்கே நிறைய பிரச்சனை எனக்குள்ளேயே இருக்கும், அதுக்கு தீர்வே இருக்காது. ஆனால் நான் மற்றவங்களை பார்த்து சொல்லுவேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க எல்லாருமே எங்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வாங்க, அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவாண்டு. என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இல்லை, எனக்கே என்னுடைய வாழ்வை குறித்து அறிதல் கிடையாது, புரிதல் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் நாங்கள் மற்றவர்களுக்கு போதிக்கிறதுக்கு ரெடியாக போய் நிற்போம். இதெல்லாம் பொய்யர்கள், பொய்யர்களா? என்ன சிஸ்டர் நீங்கள் எப்படிலாம் சொல்கிறீங்கன்னா, ஆமாம். ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தையை என்னால் வாழ முடியலை, உணர முடியலைன்னா நான் சொல்கிறது பொய்யாய் போகும். இதை நாங்கள் முதலாக அனுபவிக்கிறதுக்கு, இதை நாங்கள் வாழ்கிறதுக்கு முதல்ல நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கணும். இதை வாழ்ந்த பிறகு நாங்கள் மற்றவர்களிடத்தில் போய் சொல்லுகிற பொழுதுதான் அது சாட்சியாக நிற்கும். இன்னைக்கு இப்படிப்பட்ட சாட்சிகள் தான் வேணும். ஆனால் நாங்கள் சாட்சி சொல்கிறதுக்கு ரொம்ப தீவிரமாக இருப்போம், கத்தர் இதை பண்ணார் அதை பண்ணார், ஆனால் சத்தியத்தின்படியான வாழ்வு எங்கள்கிட்ட இருக்காது. அப்படிப்பட்ட சாட்சியை நாங்கள் சொல்கிறதுக்கு துணிகிறது இல்லை. அதை செய்தார், இதை செய்தார், அவருக்கு அப்படி வல்லமை இருக்குது, அவருக்கு இப்படி வல்லமை இருக்குன்னு என்ன சொல்லு, அண்டப்புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி புழுகி தள்ளுறவங்களை போல தான் நம்ம இருப்போம். அதனுடைய சத்தியத்தை அறிந்து உணர்ந்து வாழ்வாக்கி நம்ம சாட்சியாக நிற்கணும். அதுதான் இன்றைக்கி நம்ம சாட்சி கொடுக்குற ஒரு சாட்சியாக இருக்குது. சாட்சி சொல்கிறதுல சாட்சியாகவே வாழணும். எப்போ நடக்கும் அப்படின்னா, அதுதான் அப்போ சில 1:8 சொல்லுகிறார், அந்த சத்திய ஆவியானவராகிய தேற்றரவாளர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து அவருக்கு சாட்சி அனுப்பிங்கன்னு சொன்னார். இன்றைக்கி நம்ம நிற்கிறோம், இந்த வாழ்வை நம்ம ருசித்து நம்ம இன்னைக்கு சொல்கிறோம்.
19வது வசனம் பார்க்குறோம். இப்போ சொல்கிறாரு, நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்குறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனேயே அவங்களுக்கு அடுத்த ஒரு கேள்வி வருது. என்ன கேட்குறாங்க, உங்களுடைய பிதா எங்கே இருக்கிறார், உங்கள் பிதா யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா பிதாவை குறித்து அவர் பேசின பொழுதே அவரை கொல்லணும்னு வகை தேடினாங்க. யோவான் 5வது அதிகாரத்தில் பார்க்குறோம், பிதாவை தன்னுடைய சொந்த பிதா என்று சொன்னதுனால அவரை அதிகமாக கொலை செய்யும்படியாக அவர்கள் வகை தேடினார்களாம். இப்போ இங்கே வந்து என்ன கேட்குறாங்க, ஒரு கூட்டம் பிதா பிதான்னு சொல்கிறே அவர் யாருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்கிறாரு, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள், நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் பிதாவையும் அறிவீர்கள் சொல்றாரு. ஏன் நீங்க என்னையும் அறியலை பிதாவை அறியலை அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க இப்ப சொல்றீங்களே நியாயப்பிரமாணம், நீங்க சொல்றீங்களே வேதம், அந்த வேதத்தை உங்களுக்கு எழுதி கொடுத்தது என்னுடைய பிதா. அவர் தேவன் என்கிற ஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு கொடுத்தாரு. அந்த வேதத்துல என்னை குறித்து எழுதி இருக்கிறது. அந்த வேதத்துல எழுதின தீர்க்கதரிசிகள் அல்லது அந்த வார்த்தைகளை விவரித்து சொன்னவர்கள் எல்லாருமே என்னை குறித்து தான் சொன்னாங்க. நீங்க அவரை விசுவாசித்திருந்தா, அவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கேட்டு பெறுகிற அவர் சொன்ன வார்த்தையின்படி விசுவாசித்து என்னுடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருந்து நான் வரும்போது என்னை விசுவாசித்திருப்பீங்க. இந்த செயல்பாடு உங்களுக்குள்ள நடந்திருக்கணும். நீங்க வந்து எங்களுக்கு தேவன் உண்டு, அவர் எகோவா, அவர் கத்தர், அவர் இஸ்ரவேலின் தேவன், கத்தரை அல்லாமல் வேற எங்களுக்கு தேவன் இல்லை என்றுலாம் வாயில தான் சொல்றீங்க, ஆனா அறிதல் கிடையாது. அப்படி நீங்கள் அறிந்திருந்தீர்களே ஆனால் அவர் என்னை குறித்து சொல்லி இருக்கிறார், என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறாரு. நியாயப்பிரமாணத்துல அவங்க கடைபிடித்த பண்டிகைகளும் சரி, நியாயப்பிரமாணத்துல அவங்க அனுசரித்து வந்த பலிகளும் சரி, யாரை மையப்படுத்தினா கிறிஸ்துவை மையப்படுத்தி சொல்லப்பட்டது. தீர்க்கதரிசிகள் வந்து கிறிஸ்துவை குறித்து எவ்வளவோ சொல்லி இருக்கிறாங்க, தாவீது எத்தனையோ சொல்லி இருக்கிறாரு, ஆனா உங்களுடைய கைகள்ல எழுத்து இருந்தது அதை குறித்து தானே. பொருள் மெய்ப்பொருள்ங்கிற சத்தியத்தை அவர்கள் அறியாதவர்களாக இருந்து என்ன சொல்றாரு, நீங்க பிதாவையும் அறியல என்னையும் அறியல. நீங்க பிதாவை அறிஞ்சிருந்தீங்கன்னா, பிதாவை விசுவாசிக்கிறீங்க, பிதாவுக்கு நீங்க கீழ்படுகிறவங்களா இருந்திருந்தீங்கன்னா அவர் என்ன குறித்து சொல்லியிருக்கும் போது நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படிங்கிற நிலைப்பாடில் அவர் சொல்கிறாரு. தேவாலயத்தில் இயேசு உபதேசம் பண்ணுகிற பொழுது தர்மப்பட்டி இருக்கிற இடத்தில் இந்த வசனங்களை எல்லாம் சொன்னார். அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவரும் அவனை பிடிக்கவில்லை. ஏன் இந்த வார்த்தை இங்கே சொல்லப்படுதுன்னா, நீங்கள் பிதாவை அறியவில்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். ஏன்னா அது அவங்களுடைய பக்தியின் மேலே உண்டாகிற ஒரு கோபம். எங்க எகோவா தேவனை பத்தி நீ எங்களுக்கே சொல்லி கொடுக்க பாடம் சொல்றீரோ, அந்த மாதிரி கேட்கக்கூடிய நிலை. அப்போ நீங்க அதை அறியல அப்படின்னு சொன்னோடனே கண்டிப்பா அவங்க கோபப்படுவாங்கன்னு தெரியும் இயேசு கிறிஸ்துவுக்கு. ஆனா அவருடைய வேலை வராதபடினால அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்பன்னா இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம முதல் தியானிச்ச மாதிரி பிதாவினுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நம்மள நடக்காது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் தீர்மானித்த பிரகாரமாக தான் நடக்குது. அது அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மைக்கு எதுவோ நடக்குது, தீமைக்காகவும் கிடையாது. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் தீமையை கொடுக்கிறவரும் கிடையாது, எல்லாமே நன்மை தான். எப்படி ஆதியாகமத்தில் எல்லாவற்றை சிருஷ்டித்து விட்டு நல்லது நல்லதுன்னு கண்டாரோ, அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே நல்லது தான். அவரிடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே நல்லது தான். ஆனால் அதை எங்களுக்கு எப்படி பார்க்கணும், அதுக்கான சத்தியம் என்னங்கிற நிலை எங்களுக்கு தெரியாததுனால தான் ஏன் இது வருது அது வருது அப்படின்னு சொல்லி நாங்கள் கவலைப்படுறோம். கடவுளங்களை சபிக்கிறாரு, கடவுளங்களை தண்டிக்கிறாரு, கடவுளங்களுக்கு இதை கொடுத்துட்டாரு அதை கொடுத்துட்டாரு, எங்களை கடவுள் துக்கப்படுத்துறாரு, இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த பிதாவை குறித்து தானே அறிதல் கிடையாது, தகப்பனை குறித்து அறிதல் கிடையாது. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கெடுதல் செய்வாரா? ஒரு பிள்ளைகளை தகப்பன் எங்கேயாவது தீமையில் போய் விழுந்து செத்து மடியுங்கன்னு விடுவாரா?
இல்லை சாதாரணமாக உலகத்தில் இருக்கிற தகப்பன்மாராலேயே அது கஷ்டமாக இருக்கும் பொழுது அவர் நல்ல தகப்பனாக பரம தகப்பனாக அவர் இருக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த அறிதல் இல்லாததுனால தான் எங்களுக்குள்ள இவ்வளவு குழப்பங்கள், அதில் சில நேரங்கள் எங்களுக்கு மன சஞ்சலங்கள். ஏன்னா வார்த்தைகள் இருக்கிறது பைபிளில், யோபு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி, சங்கீதக்காரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி, கத்திரனை தண்டிக்கிறார், கத்திரனை என்ன சொல்கிறாரு, என் மேலே கொடூரத்தை கொடுமையை போடுகிறாரு, இப்படியான வார்த்தைகள்லாம் இருக்குது. ஏன்னா அது அந்த மனிதன் பாவத்தின் கீழ் அடிமையாக இருந்து தகப்பனை குறித்ததன அறிதல் இல்லாத நிலையில் அவன் புலம்பின வார்த்தைகள். ஆனால் கல்வாரி சிலுவைக்கு பிறகு அவர் தகப்பன் என்கிற உறவுக்குள்ளே இருக்கும் பொழுது தகப்பனை குறித்தன அறிதலை நம்ம அறிந்திருக்க வேண்டியது மிக அவசியம். இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில் அவருக்கும் தகப்பனுக்குமான உறவு குறித்து நமக்கு காண்பிக்கிறார். காண்பித்து எப்படி ஒரு மகனும் தகப்பன் இருப்பாங்க அப்படின்னு இந்த பூமியிலேயே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு முன்மாதிரியாக மூத்த சகோதரனாக இருந்து வாழ்ந்து காட்டிட்டு போனார் நமக்காக தான். அப்போது இன்னைக்கு நமக்கு தகப்பனை குறித்ததான அறிதல் எப்படி இருக்கிறது? நான் என் மெய் தகப்பனாய் குறித்த அறிதல் எனக்குள்ள எவ்வளவாக வளர்ந்திருக்கிறது? நாளுக்கு நாள் ஒரு இஞ்சு ரெண்டு இஞ்சுன்னு என் தகப்பனை குறித்த அறிதல் எனக்கு வளர்ந்துருக்குதா? இல்லை, ஒரு தகப்பன் இருக்கிறாரு அவ்வளோதான், அவரோட எனக்கு உறவு சம்பாஷணை என்கிறதெல்லாம் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நிதானிக்க வேண்டியவங்களாக இருக்கிறோம். ஓகே, இதோட 20வது வசனத்தோட இந்த பகுதியை நான் முடிக்கிறேன். அடுத்த வாரத்தில் நம்ம 21வது வசனத்திலிருந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.